நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு வாழைப்பழ தோலையும் முட்டை ஓட்டையும் தோட்டத்தில் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம். வாழைப்பழ தோலையும் முட்டை ஓட்டையும் நீங்கள் நேரடியாகவே தோட்டத்தில் உபயோகப்படுத்தும் போது அது புழு பூச்சி மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். அதுக்கு பதிலாக முட்டை ஓட்டையும் வாழைப்பழத்தோலையும் நல்லா சூரிய வெயிலில் காய வச்சுருங்க. நீங்கள் உடச்சிங்கன்னா இந்த மாதிரி சத்தம் வர்ற அளவுக்கு முட்டை ஓடும் வாழைப்பழத்தோலும் நல்லா காஞ்சிருக்கணும். முட்டை ஓட்டில் கால்சியம் சத்து அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. கால்சியம் சத்து செடிங்களோட வேர் வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவிப்படுது. அதே நேரத்தில் செடி மற்ற சில சத்துக்களை மண்ணிலேருந்து எடுத்துக்கிறதுக்கும் கால்சியம் தேவைப்படுது. அதே போல் வாழைப்பழத்தோலில் பொட்டாசியம் சத்து ரொம்ப அதிகம். பொட்டாசியம் சத்தும் வேர் வளர்ச்சிக்கு உபயோகப்படுது, புது வேருங்க உருவாகிறதுக்கு உபயோகப்படுது. அதே நேரம் செடியோட தண்டு நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் செடியோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் பொட்டாசியம் உபயோகப்படுது. பொட்டாசியம் சத்து செடிங்க பூ பூக்கும் போதும் காய் காய்க்கும் போதும் கூட ரொம்ப அவசியமானது. நாம் முட்டை ஓட்டையும் வாழைப்பழத்தோடையும் முடிஞ்ச அளவுக்கு பவுடர் பண்ணி போடும்போது அது தேவையில்லாத பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணாது. அதே நேரத்தில் முட்டை ஓடு மெதுவாக மக்க ஆரம்பிக்கும் போது செடிக்கு தேவையான சத்தும் போதுமான அளவில் ஒரே சீரான இடைவெளியில் கிடச்சிக்கிட்டு இருக்கும். முட்டை ஓட அரைக்கும்போது கொஞ்சம் தூசி வரும். உங்களுக்கு தூசி அலர்ஜி அப்படின்னா அதுக்கான ப்ரிகாஷன் நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கங்க. முட்டை ஓட்ட அரைச்ச மாதிரியே வாழைப்பழத்தோலையும் நம்ம அரைச்சிக்கலாம். முட்டை ஓடு மாதிரி வாழைப்பழத்தோல் முழுசாகவே தூளாகாது. வாழைப்பழத்தோலில் கொஞ்சம் நாரும் இருக்கும். இந்த நாரையும் வாழைப்பழத்தோலோட தூளையும் நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. பாருங்கள், நான் நாரையும் தூளையும் தனித்தனியாக பிரிச்சுருக்கேன். இந்த நாரை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை செடி சின்ன சின்ன பூச்செடிங்க மற்ற தொட்டிங்களுக்கு மூடாக்கு மாதிரி உபயோகப்படுத்திக்கலாம். இந்த ரெண்டு தூளையுமே நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ஸ்பூன் அப்படிங்கிற அளவில் கொடுக்கலாம். உங்ககிட்ட பூச்செடிங்க நிறைய இருந்தால் இல்லை ரோஜா செடிங்க நிறைய வச்சுருக்கீங்கன்னா அதுகளுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கொடுக்கலாம். ஏன்னா பூச்செடிங்களுக்கு இந்த ரெண்டு சத்துமே கொஞ்சம் அதிகப்படியான அளவில் தேவைப்படுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.